Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல பிளஸ் டூ பயாலஜி எப்படி பிளான் பண்றது சிக்ஸ் டேஸ்க்கு அப்படின்றத பத்தி சொல்ல போறேன். 26ஆம் தேதி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதுறீங்க காலையில், அன்னைக்கு ஈவினிங் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். 26 ஈவினிங் ஆரம்பிச்சிங்கன்னா 27, 28 ரெண்டு நாள் படிச்சுட்டு 28ஆம் தேதி ஈவினிங் பயோபாட்னி ஃபுல் போர்ஷன் எழுதிடுங்க. பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் 1, 3, 5 மூணு லெசன் படிச்சிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 6 லெசன் இருக்கு. 1, 3, 5 படிச்சிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் 2 3 மார்க் வரும், ஒரு கம்பல்சரி 5 மார்க், ஒரு 10 மார்க் வரும். தேர்ட் லெசனில் ஒரு டயக்ராம் கொஷின் 3 மார்க், புக் பேக் 5 மார்க் போதும். ஃபிஃப்த் லெசனில் 3 3 மார்க் வரும், 2 5 மார்க், ஒரு 10 மார்க். அந்த ஒரு 10 மார்க்கும் சைக்கிள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து பயோசாலஜிக்கு போக போகிறோம். பயோசாலஜி 29th மார்னிங் ஆரம்பிச்சிங்கன்னா 30, 31 இந்த 3 டேஸ் படிச்சுட்டு 3rd டே ஈவினிங் ஃபுல் டெஸ்ட் எழுதிடுங்க. பயோசாலஜி 1ஆம் தேதி நீங்கள் பயாலஜி ஃபுல் போர்ஷன் எழுதிட்டு போனீங்கன்னா 2ஆம் தேதி எக்ஸாம் எழுதிக்கலாம். பயோசாலஜி பொறுத்த வரைக்கும் 2nd லெசன்லேருந்து 6th லெசன் படிக்கிறது தான் என்னோட பாயிண்டில் கரெக்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் 96 பக்கம் வருது, 36 மார்க் தான். செகண்ட் லெசன்லேருந்து 6th லெசன் வரைக்கும் 98 பக்கம், 70 மார்க் எடுத்துடலாம். அப்போ எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணும் அப்படின்னா செகண்ட் டு 6th லெசன் படிக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணும். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக்ஸில் உங்களுக்கு இந்த கால் டேஸ், ரெஃபர் டேஸ், நோ நேஸ்னு வரும். பிளாக் வேர்ட்ஸில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸு, ஆர்கனோட லொக்கேஷன்ஸு, ஆர்கன்னா நீங்கள் பிளான்ட் ஆர்கன் எடுத்துக்கலாம், அனிமல் ஆர்கன் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புக்ஸில் உங்களுக்கு சைஸு, ஷேப்ஸ், வேல்யூஸ் எல்லாம் இருக்கிற நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாட்னியில் ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஜுவாலஜியில் செகண்ட் லெசன் மட்டும் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் 30 மார்க் மேலே எடுத்துடலாம், பாஸ் பண்ணிடலாம். 80% எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் கொடுத்துருக்குற இந்த பாட்னியில் 3 லெசன், ஜுவாலஜியில் 5 லெசன் பார்த்தீங்கன்னா 80% அட்டன் பண்ணிடலாம். சென்டம் எடுக்கணும்னு நான் நிறைய பேர் காசு இருக்கும். சென்டம் வேணும் அப்படின்னா லைன் பை லைன் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு சென்டம் வரும். ஏன்னா 1 மார்க் இன்டீரியர் மட்டும்தான் வரும். நிறைய பேருக்கு சென்டம் எடுக்கணும்னு ஆசை இருக்கும் பயாலஜியில். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், என்னால் எவ்வளவோ ட்ரை பண்ணி படிக்கிறேன் எனக்கு சென்டம் வரல அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க ஏற்கனவே நீங்கள் எழுதியிருப்பீங்க, உங்கள் டீச்சர்ஸும் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கும் மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இம்பார்ட்டன்ட் வேர்டு கொடுத்துருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸு, உங்களுக்கும் மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க இதுதான் மிஸ்டேக், இதனால தான் உங்கள் மார்க் குறைஞ்சிதுன்ட்டு. அந்த மாதிரி மிஸ்டேக்கை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பயாலஜியில் சென்டம் எடுக்க முடியும். எக்ஸாம் ஹாலில் பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ஆஃப் கொஷின் தான் இம்பார்ட்டண்ட்டு. எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா டயக்ராம் இருக்கிற கொஷின் செலக்ட் பண்ண ரொம்ப நல்லது. பயாலஜியை பொறுத்தவரைக்கும் டயக்ராம் தான் இம்பார்ட்டண்ட்டு. டயக்ராம் கொஷின் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா டயக்ராமுக்கு 2 மார்க் போயிடும். அதனால டயக்ராம் இருக்கிற கொஷினாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் 2015ஆவது வருஷத்தோட ஆன்சர் ஷீட் 200க்கு 200 சென்டம் எடுத்த பேப்பர் போட்டிருக்கோம், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பயாலஜி எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.